ஹல்லேலூயா, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? இன்றைக்கு சனிக்கிழமை. நேற்று குட் ஃப்ரைடேல ஆண்டவருடைய சிலுவையின் அன்பை, அவருடைய சிலுவையின் தியாகங்களை எல்லாம் தியானித்தீர்களா? தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று வந்தீர்களா? நமக்கெல்லாம் சாதாரணமாக தான் தெரியும், ஆனால் அன்று இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாளிலே, அவர் மதியம் 3 மணிக்கெல்லாம் மரித்து விட்டார். சாயங்காலம் வரைக்கும் அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது என்ன நடந்ததென்று ஒரு விஷயம் இன்று நாம் தியானிக்கலாம். தலைகளை தாழ்த்தி சிறிய ஜபத்தோடு கூட, பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. தெள்ள தெளிவாக எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளிலே காணப்படுகின்ற இந்த சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் இந்த வேளையில இன்னும் முக்கியமாக, இன்னும் தெளிவாக படிக்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும் இருதயத்திலே பதித்துக்கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் அறிந்திருக்கிற வகையிலே இயேசு கிறிஸ்து 3 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிந்தது, பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். சொல்லி தலை சாய்த்து தம்முடைய ஜீவனை விட்டார் என்ற விஷயத்தை நாம் நேற்று பார்த்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:38 வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவனிடத்துலே உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை கந்தவர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அது வரைக்கும் யூதருக்கு பயந்த அந்தரங்க சீஷனாக இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஒரு போதகனாக இருந்தவனான நிக்கோதேமுவும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் மேல் விசுவாசம் வைத்து இப்பொழுது அவர் சிலுவையில மரித்து விட்டார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு இன்னும் ரகசியமாகவே இருக்கக்கூடாது என்று துணிந்து என்றிருக்கிறது மார்க்கெழுதின சுவிசேஷம் 15:43 யோசேப்பு என்பவன் வந்து, யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவனிடத்தில் துணிந்து போ இயேசுவின் சரீரத்தை கேட்டான். துணிந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவையையும் அவருடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய மரணத்தையும் குறித்து அநேக முறை கேட்டிருக்கின்ற நாம் தேவனுக்காக துணிந்து எதையாவது செய்திருக்கிறோமா? பாவம் செய்ய துணிகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவருடைய மூர்க்க குணத்தை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள எத்தனையோ அருவறுப்பான அக்கிரமமான காரியங்களை துணிந்து செய்கிறவர்கள் உண்டு. ரகசிய சீஷர்கள் இல்லைங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் ரகசியமாக சிலுவையில் அறையப்படவில்லை, ரகசியமாக மரிக்கவில்லை. அவருடைய விஷயங்கள் எதுவுமே ரகசியமாக இல்லை, எல்லோருக்கும் ஓப்பனாகவே இருக்கிறது. அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுவரைக்கும் அந்தரங்க சீஷனாக இருந்த யோசேப்புவும் நிக்கோதேமுவும் வெளியே வந்தார்கள். சீஷர்கள் யாருமே அங்கிருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அந்த சிலுவையிலே இருந்து இறக்கி யூதர்களின் முறைமையின்படியே கந்த வர்க்கங்களோட சேர்த்து சீலைகளால் பேண்டேஜ் சுற்றுவதைப் போல சுற்றி யோசேப்பு தன்னுடைய கல்லறையிலே, அதாவது தனக்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்த கல்லறையில இயேசுவை வைத்தார்கள். அந்த இடத்தைத்தான் மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் வந்து பார்த்துவிட்டு போனார்கள். மற்ற சீஷர்கள் அடுத்த நாள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ தெரியாது. நாம் எவ்வளவோ நம்பியிருந்த ஆண்டவர் நம்மை இப்படி வெள்ளாம் விட்டுவிட்டு போய்விட்டாரே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவரை பின்பற்றி வந்தோமே, இவர் நம்மையெல்லாம் விட்டுவிட்டு போய்விட்டாரே, இனி நாம் எங்கே போவது, இனி நாம் என்ன செய்வது, இந்த குரு இல்லாமல் ஆண்டவர் இல்லாமல் இந்த உலகத்திலே நம்மால் எப்படி வாழ முடியும், என்ன செய்ய முடியும்
நீ நிந்தைகளை அவமானங்களை ஏளனங்களை சுமக்க வேண்டும் என்று அங்கங்கே அதெல்லாம் ஸ்தம்பித்து போன ஒரு நிலையில் ஒரு மௌன நாளாக அந்த நாள் முழுவதும் அவங்க அப்படியே ஒரு ரூமுக்குள்ள அடைபட்டு கிடக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, எருசலேம் முழுவதும் ஒரு நிசப்தம். என்ன ஆயிற்று? அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து விடுவார் என்றெல்லாம் நாம் நினைத்தோமே, மிகப்பெரிய காரியங்களை செய்து விடுவார் என்று நினைத்தோமே. அவருக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று அவரிடத்திலே விசுவாசத்தோடு இருந்தவர்கள் எல்லாம், அவரிடத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஒரு வீட்டார் எல்லோருமே பயங்கர ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறார். ஆனால் இந்த ராத்திரியிலே, அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரியிலே அவர் அந்த கல்லறையிலே கொண்டு போய் வைக்கப்பட்டார். அடுத்த நாள் அந்த சனிக்கிழமையிலே எந்த சம்பவமும் நடந்ததாக பைபிளிலே சொல்லப்படவில்லை. படி தீர்ந்து விட்டது அந்த பரிசேயர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும். இனி யாரிடத்திலே போய் படி தீர்ப்பார்கள்? நினைத்தது போல் நடந்து விட்டது, நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று நினைத்தார்களே தவிர அவர்கள் மனசாட்சி அவர்களை உறுத்தி கொண்டிருந்தது. பிலாத்து கை கழுவி இருக்கலாம் என்றாலும் அவன் மனசாட்சி அவனை உறுத்தி கொண்டே இருந்திருக்கும். நீ நியாயாதிபதி அல்லவா, ஆனால் அநியாயம் அழைத்து விட்டாயே, இப்படி அநியாய தீர்ப்பு சொல்லிவிட்டாய் என்று அவனுடைய மனசாட்சி உறுத்தி கொண்டே இருந்திருந்திருக்கும். பிலாத்துவை குறித்து சரித்திரம் என்ன சொல்கிறது என்றால், அவன் தினந்தோறும் கைகளை கழுவிக்கொண்டே இருப்பானா? இவருடைய பழியின் மீது சுமராதிருக்க கிடவுது, இவருடைய பழியின் மீது சுமர்ந்து விடக்கூடாது என்று கடைசியில் அந்த கில்ட்டி கான்சியஸோடு கூடவே அவன் தற்கொலை செய்துவிட்டு இறந்து போனான் என்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. சீஷர்கள் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு யாரோடும் யாரும் பேசுறதில்லை, ஒருவருக்கும் பேசுறதுக்கு ஒன்றும் இருக்கல, ஆறுதல் சொல்லுவதற்கு ஒருவரும் இருக்கலை, ஒன்றுமே புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். ஒண்ணுமே புரியாத ஒரு பயங்கரமான சூழலுக்குள்ள நீங்க மாட்டியிருக்கீங்களா? நான் நம்பியிருந்த தேவனே என்னை விட்டு விட்டார் என்ற சந்தேகம் கூட வந்திருக்கா? ஒருவேளை தேவன் இருந்தால் எனக்கு ஏன் இப்படி நடந்திருக்கிறது என்ற வேதனையோடு இருக்கீங்களா? எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது வேறொன்று என்ற பாடுகள் இருக்கிறதா? தேவன் கூட எனக்கு உதவவில்லையே என்ற திகிலோடு இருக்கீங்களா? உறுதிய நம்பிக்கை இழந்துடாதீங்க. அந்த ஸ்திரீகள் ஆண்டவருக்குள்ளாக ஒரு விசுவாசத்தோடு இருந்தாங்க. எதையாவது இயேசுவுக்காக செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கூட அந்த நாள் முழுவதும் துக்கத்தோடு தான் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வீடுகளில் கூட நமக்கு அன்பானவர்கள் திடீரென்று மரிச்சிட்டாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஹவு கேன் ஐ டைஜஸ்ட் இட்? எப்படி அதை ஜீரணிக்க முடியும்? என் தாயார் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்களே திடீரென்று, என் தந்தை என்னை விட்டுவிட்டு போய்விட்டாரே திடீரென்று, எங்கள் அன்பு மகன் நாங்கள் எவ்வளவோ நேசித்த அன்பு பிள்ளை இறந்து விட்டானே என்பது போன்ற சூழ்நிலையில் அவள் பயங்கரமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. கவனிங்க, அவருடைய சரீரம் எல்லோர் சரீரத்தைப் போல் அழுகி போகவில்லை. அவர் தாம் ஜீவனுள்ளவர் என்பதை நிரூபித்தார். உங்களுடைய மௌனத்திற்கான பதில்களை ஆண்டவரிடத்தில் தாங்க தேடணும். விசுவாசம் ஒருவேளை குன்றி போகும்போது மௌனமா இருக்கவாவது கற்றுக்கொள்ளணுங்க. வாயை திறந்துட்டு அவ்விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வந்துவிடும் என்பதனால உனக்கு புரியாத விஷயங்களில மௌனமா யோசனை பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே தியானிக்கணும். ஒருவேளை அந்த சீஷர்கள் ஆண்டவர் சொல்லியிருந்த வார்த்தைகளை எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படித்தானே, நான் உங்களை விட்டு விட்டு போகிற வேளை சமீபமாயிற்று என்றார் அல்லவா, இது உங்களுக்காக பிட்கப்படுகிறேன் சரீரம் என்று சொன்னார் அல்லவா, இது உங்களுக்காகவே சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்கான இரத்தம் என்று அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நமக்கு தந்தாரே, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று அவர் ஏற்கனவே தெளிவாய் விளக்கியிருக்கிறாரே. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமென்றால் ஒருவன் தன்னைத்தானே ஒரு சிறு பிள்ளையைப் போல தாழ்த்த வேண்டும் என்று சொன்னார் அல்லவா. நான் போய் உங்களுக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக மறுபடியும் வந்து நான் உங்களை அழைத்துக் கொண்டு செல்லுவேன் என்று சொன்னார் அல்லவா. அவர் மரிக்கவில்லை, அவர் பரலோகத்திற்கு திரும்ப ஏறிப்போனார், அவர் கட்டாயம் திரும்பவும் வருவார் என்னமோ என்ற சந்தேகத்தோடே கூடத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னது சொன்னபடியே நடந்தது. பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினது. அது சிலுவை, பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றிலும் பார்க்க முடியும். எனவே நமக்கு தெரிகிறது, நாளைக்கு ஈஸ்டர் என்று, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் என்று,
அவர் கல்லறையிலிருந்து ஜீவனோடு எழுந்த விஷயங்களை தியானிக்கிறோம் இன்று என்பதை அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் ஆவியானவரை நம்மத்தியிலே இன்றும் இருக்கிறார் என்பதையும் நாம் அவருடைய அன்பை ருசித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் அவரோடு கூட வாழ்வோம் என்று, அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் காத்திருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம் என்று அறிகிறோம். ஆனால் அன்று அந்த சீஷர்களுக்கு, அந்த எருசலேமிலே இருந்த ஜனங்களுக்கு அந்த விஷயத்திலே அந்த அளவுக்கு வெளிப்பாடு இருக்கவில்லை. இருந்தாலும் கூட ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு இருந்தார்கள். ஆண்டவர் தாம் சொன்ன பிரகாரமாகவே மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் இப்பொழுது சிலுவையில் இல்லை. இதோ குட் ஃப்ரைடே நாள் என்று அவர் இன்னும் சிலுவையில் இருப்பதே போல அழுது கொண்டிருப்பது, நாளை ஈஸ்டர் என்பதனால் அவர் திரும்ப எழுந்து விட்டார் என்று சந்தோஷத்தோடு நல்லா குடிச்சு வெறிச்சு ஆட்டம் போடுறதெல்லாம், பண்டிகையை போல் அனுசரிப்பதெல்லாம் அறியாமை. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர், நமக்காகவே மரித்தவர். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் அவரோடே கூட மரித்திருக்கிறோம் என்றால் அவரோடே கூட திரும்ப எழுவோம். அவருடைய மரணத்தினுடைய அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அவருடைய சிரமத்தின் அனுபவத்தில் நானும் அனுபவிக்க வேண்டும் என்று பவுல் அன்று ஆசைப்பட்டு சொன்னதைப் போலவே இந்த நாளிலே ஒரு தியானத்தின் நாளாக, ஒரு அர்ப்பணிப்பின் நாளாக, ஒரு விசுவாசத்திற்கேற்ற நாளாக நாம் கடைபிடிக்க வேண்டியதுதான் அவசியம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர், நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறவர், பாதாளத்தை ஜெயித்திருக்கிறவர், சாத்தானை வென்றெடுத்திருக்கிறவர். எல்லாவற்றும் தம்முடைய பாதத்தின் அடியிலே வைத்துவிட்டு அவர் நமக்காக பரிபூரணமான விடுதலையை அளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்நாளிலே தேவனுடைய சன்னதியிலே அமர்ந்து நீங்களும் கூட, ஏன் அப்படி நடந்தது, இது ஏன் அப்படி நடந்தது, எதற்காக அவர் அப்படி மரித்தார், நமக்கு பிரியமானவர்கள் ஏன் மரித்தார்கள், நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்தது, நாம் ஏதேதோ ஆசைப்பட்டால் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது என்று கவலைகள் ஒருவேளை உங்களுக்குள் இருந்தால், இருளை தொடர்ந்து கட்டாயம் வெளிச்சம் வரும், ஒரு ராத்திரியை தொடர்ந்து பகல் நிச்சயமாய் வரும், துக்கத்தை தொடர்ந்து சந்தோஷம் உண்டாகும் என்பதை நம்புங்கள். ஒரு முடிவென்பது ஒரு புதிய ஆரம்பத்திற்கு காரணமாயிருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக கடந்த காலத்தை மாற்றிவிட்டார், ஒரு புதுப்பித்தலை உயிர்த்தெழுதலை உருவாக்கியிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாகிறது. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர் என்கிற வார்த்தை நம்முடைய செவிகளில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்றார். அவர் மரிக்கவில்லை என்று நாம் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து கொண்டே இருப்போம் என்றால், ஆண்டவர் திரும்ப நிச்சயம் வருவார், என்னை அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக ஆக்கிக் கொள்ளுவார் என்ற நம்பிக்கையும் உறுதியும் உள்ளவர்களாக அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். செபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த ஈஸ்டர் குட் ஃப்ரைடே சந்தர்ப்பத்தில் நம்முடைய சிலுவையின் பாடுகளை முயற்சியதையும் நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கையில், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிற, கடைசி மூன்று மூன்று அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை ஆண்டவரை நாங்கள் தியானிக்கையில், எவ்வளவாய் நீர் எங்களுக்காக தியாகம் செய்திருக்கிறீர் என்பதை, சிலுவையிலே நீர் பலியாகுமே அற்புக் கொடுத்தீர் என்பதை, மரணத்தின் மூலமாக ஜெயிக்கிறதற்கும் எங்களுக்காகவே நீர் ஜீவனுள்ளவராய் உயிர்த்தெழுந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து, இந்த உலகத்திலே நாங்கள் மரித்ததற்கு பிறகும் கூட எங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை நம்புவதற்கும், எங்களுக்கு ஜீவனை அருளி செய்வதற்காகவே எங்களுக்கான மரணத்தை நீர் விழுங்கிவிட்டீர் என்பதை விசுவாசித்து, மரணத்தின் கூரை உடைத்தறிந்து விட்டீர் என்பதை விசுவாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அவ்வப்பொழுது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் மறந்துவிடாதீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், அவ்வப்பொழுது உங்களுக்கு எல்லா இன்டிமேஷன்ஸும் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் உங்கள் இறுதியில் ஏவினால் உங்கள் நன்கொடைகளை கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஜெய்பால் ஃபவுண்டேஷனுக்குரிய QR கோட் உங்களுக்காக திரையில் காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் ஃபோன்பே,
மற்றும் கூகுள் பே மூலமாக கூட உங்கள் நன்கொடைகளை அனுப்பலாம். அதன் உண்மையாக டெலிவிஷன் ஊழியங்களுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கவே நாங்கள் முனைப்போடு இருக்கிறோம். ஆலயங்களை கட்டுவதற்கோ ஆர்ப்பாட்டம் செய்வதற்கோ இன்றி எழுப்புதல் கூட்டங்கள் மூலமாகவும், கெட் டுகெதர்ஸ் மூலமாகவும், பத்திரிகை மூலமாகவும், டெலிவிஷன் மூலமாகவும், சோசியல் மீடியா மூலமாகவும் எல்லோருக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ரா பகலாய் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். இன்னும் இது குறித்த தகவல்கள் வேண்டுமென்றால் 8939393939 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான விவரங்கள் உடனடியாக தரப்படும். ஆண்டவருக்கு சுத்தமானால் நாளை காலை ஈஸ்டர் அல்லவா, எனவே 7 மணிக்கு பிரத்யேகமான நிகழ்ச்சி, தவறாமல் அதை பாருங்கள். ஈஸ்டர் சண்டே சர்வீஸ் ஐஸ்வர்யா மஹாலிலே நடைபெறவிருக்கிறது. சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புறத்திலே இருக்கின்றவர்கள், வரக்கூடியவர்கள் வந்து ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முகமுகமாய் உங்களை பார்ப்பதற்கும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும். வர முடியாதவருக்காக ஆராதனையின் ஒரு செஷனை உங்களுக்காக லைவில் நாங்கள் கொடுக்கின்றோம். தயவாக பாருங்கள். அதேபோல தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். உதவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.